திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ். எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லா. மேலும் செலவாத்தும் செலாமும் இறுதி தூத நபி பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. பல்வேறு நாடுகளில் முஸ்லீம் பெண்களின் உரிமையை பறிப்பதற்காக ஹிஜாபை கலட்டுங்கள் என்ற முறைப்பாட்டிற்கிணங்க முஸ்லீம் பெண்ணின் உரிமை என்ற தலைப்பினால் என் கைவர்களை சமர்ப்பிக்கின்றேன். கவிவர்களுக்கு உயிர் ரைசா ஃபாசில். முஸ்லீம் பெண்ணின் உரிமை. சினம் கொண்டு என்ன இருக்காய், நீ எதற்கு சேறி அழுகிறாய் மோனே? இந்நாடையில் உனக்கு என்ன வெறி, இந்நாடையில் உனக்கு என்ன சீற்றம்? ஹிஜாப் என் உரிமை, அது என் உயிர். இந்நாடையில் நீ என்ன குறை கண்டா? நீ கண்டது குறையில்லை, அது உன் பார்வை கோளாறு. நான் எதற்கு உனக்கு பயப்பட வேண்டும்? என் நிறையோனே என்னோடு இருக்க நான் எதற்கும் பயமில்லை, எவனுக்கும் பயமில்லை. என் அழகு என்னை இளவரசியாய் வளர்க்கும் தந்தைக்கே முதல் பொக்கிஷம். என் வண்ணம் என்னை உயிராயினைக்கும் சகோதரர்களுக்கு இரண்டாம் தங்கத்தகடு. என்னை மணக்கும் என் கணவனுக்கு என் மேனி தாரகை மிக்க வைரம். இதற்கு என் அழகையினை நீ சிந்திக்க வேண்டும் மோனே. என் ஆடையை பற்றி பேச நீ யார்? எனக்காய் கவலைப்பட உனக்கு என்ன உரிமை? குலை செய்தே என்னை கொன்றாலும் என் கருப்பாடையில் படியாது என் இரத்தக்கறி. படிந்தாலும் விளங்காது இதுதான் என் ஆடை. என் ஆடையை பாதுகாத்தே ஒளிந்து போவேனே தவிர விட்டு கொடுத்த விடைபெற மாட்டேன் ஒருபோதும். சமூகமே நீ தெரிந்து கொள், என்ன தடை வந்தாலும் என் ஹிஜாபை விடமாட்டேன். சமூகமே விழித்துக் கொள், ஹிஜாப் பெண்களை அடக்கும் அடிமைத்தனமல்ல, பெண்களை பாதுகாக்கும் அணிகலன். நான் என் மயிரை மறைத்து மானத்தை காப்பாற்றுவேன், என் உடலை மறைத்து என் மதிப்பை வெளிப்படுத்துவேன். நீ வேண்டாம் என்று தடுத்தாலும் அணிந்திடுவேன் நான் ஹிஜாப். நீ என்னை கொன்று புதைத்தாலும் கலட்டியறிய மாட்டேன் என் ஹிஜாபே. நான் பிறந்தவுடன் என்னை போர்த்தியதும் அந்த வெள்ளை துணிதான். நான் இறந்தவுடன் என்னை போர்த்தி புதைப்பதும் அந்த வெள்ளை துணிதான். என் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நானே என்னை மூடி பாதுகாப்பதுதான் ஹிஜாப். பிறந்தவுடன் என்னை மறைக்கும் போதும் இறந்தவுடன் என்னை மறைக்கும் போதும் கேட்காத கேள்வி, ஏன் நீ நான் ஹிஜாப் அணியும் போது மாத்திரம் கேட்கிறாய்? கருப்பாய் அணியட்டும் படும் என் ஆடையில் கம்பீரமாய் நான் என்றும் காட்சியளிப்பேன். பெண்களே, இனியும் வேண்டாம் இந்த நிற ஆடைகளும் முந்தானி என்ற பேரில் நீங்கள் அணியும் கழுத்து பட்டிகளும். அணிந்திடுவோம் அனைவரும் இம்மதிப்புமிக்க கருப்பாடியை இன்ஷா அல்லா. பெண்கள் என ஒளிந்து வரைந்து வாழ்ந்த காலம் இன்றோடு ஒளியட்டும். என்ன தடை வந்தாலும் ஒன்றாய் ஒற்றுமையாய் வென்றிடுவோம் இம்மதத்தை. பெண்ணே, நீ உன் குரல் இறக்க சொல் ஹிஜாபின் உரிமையின. ஆண்மைக்கே உயிர் கொடுக்கும் அன்னை தாயே, நீ கம்பீரமாய் குருடே ஹிஜாப் என் உயிரென. சமூகமே, நாளை விழிக்க போகும் தலைவியே, உன் பணி சிறந்த நீ கம்பீரமாய் குருடே ஹிஜாப் என் வாழ்க்கை என. ஆண்மைக்கே அளவு சேர்க்கும் மங்கையே, நீ உன் உரசலாய் குருடே ஹிஜாப் மற்ற ஆண்களிடமிருந்து என்னை பாதுகாக்கும் மணிகள் என. மங்கைய மடங்கையாய் இருக்கும் மனைவிகளே, உம் மனம் தொட்டு நீ கூறிடே. என் கணவனை தவிர வேறு யாருக்கும் என் மேனி சொந்தமல்ல, ஹிஜாப் எங்கள் உயிர் மூச்சான உணர்வு என. மூதாதையர் அணிந்த ஆடைகளுக்கு கூட மதிப்பில்லாமல் போனது இந்த காலம். அவாயா என்ற பெயர் நீர் அணிந்த நிற ஆடைகள் மாதம் மடங்க மங்கைகளே, சிந்தித்திடு தூக்கி எறிந்துவிட்டு வந்துடு உன் நிற ஆடையை. அனைவரும் ஒன்றாய் அணிந்திடுவோம் கருப்பாடையை, கம்பீரமாய் காட்சியளிப்போம் சமூகத்திற்கு. சினம் கொண்ட மகான்களே, நீங்கள் சீறிக்கொண்டே இருங்கள், சிங்கப்பெண்ணாய் நாங்கள் சிகரம் தொட்டுக்கொண்டே இருப்போம். சினம் கொண்ட மகான்களே, நீங்கள் சீறிக்கொண்டே இருங்கள், சிங்கப்பெண்ணாய் நாங்கள் சிகரம் தொட்டுக்கொண்டே இருப்போம். இனியும் பயமில்லை, தகர்த்து எறிந்திடுவேன் தடைகளை, தலையாய் வணங்கிடுவேன் இறையோன் தந்த கருப்பாடையதனை. ஹிஜாபின் உரிமை, ஹிஜாபின் உயிர் மூச்சு, உயிரே போனாலும் விடமாட்டேன் என் அணிகலனை. மாற்றம் காணா உலகத்தில் மாற்றத்தோடு பயணித்திடுவோம் பெண்மைகளே. கிறுக்கல்களின் இளவரசி இவள் ரைசா ஃபாசில், கெண்டி கலஹா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூத நபி பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. பல்வேறு நாடுகளில் முஸ்லீம் பெண்களின் உரிமையை பறிப்பதற்காக ஹிஜாபை கலட்டுங்கள் என்ற முறைப்பாட்கிணங்க முஸ்லீம் பெண்ணின் உரிமை என்ற தலைப்பினால் என் கைவர்களை சமர்ப்பிக்கின்றேன். கவிவர்களுக்கு உயிர் ரைசா ஃபாசில். முஸ்லீம் பெண்ணின் உரிமை. சினம் கொண்டு என்ன உயிருக்கா, நீ எதற்கு சீறி அழுகிறாய் மோனே? இந்நாடையில் உனக்கு என்ன வெறி, இந்நாடையில் உனக்கு என்ன சீற்றம்? ஹிஜாப் என் உரிமை, அது என் உயிர். இந்நாடையில் நீ என்ன குறை கண்டா? நீ கண்டது குறையில்லை, அது உன் பார்வை கோளாறு. நான் எதற்கு உனக்கு பயப்பட வேண்டும்? என் இறையோனே என்னோடு இருக்க நான் எதற்கும் பயமில்லை, எவனுக்கும் பயமில்லை. என் அழகு என்னை இளவரசியாய் வளர்க்கும் தந்தைக்கே முதல் பொக்கிஷம். என் வண்ணம் என்னை உயிராயினைக்கும் சகோதரர்களுக்கு இரண்டாம் தங்கத் தகடு. என்னை மணக்கும் என் கணவனுக்கு என் மேனி தாரகை மிக்க வைரம். இதற்கு என் அழகையினி நீ சிந்திக்க வேண்டும் மோனே. என் ஆடையை பற்றி பேச நீ யார்? எனக்காய் கவலைப்பட உனக்கு என்ன உரிமை? கொலை செய்தே என்னை கொன்றாலும் என் கருப்பாடையில் படியாது என் இரத்தக்கறி. படிந்தாலும் விளங்காது இதுதான் என் ஆடை. என் ஆடையை பாதுகாத்தே ஒளிந்து போவேனே தவிர விட்டு கொடுத்து விடைபெற மாட்டேன் ஒருபோதும். சமூகமே நீ தெரிந்து கொள், என்ன தடை வந்தாலும் என் ஹிஜாபை விடமாட்டேன். சமூகமே விழித்துக் கொள், ஹிஜாப் பெண்களை அடக்கும் அடிமைத்தனமல்ல, பெண்களை பாதுகாக்கும் அணிகலன். நான் என் மயிரை மறைத்து மானத்தை காப்பாற்றுவேன், என் உடலை மறைத்து என் மதிப்பை வெளிப்படுத்துவேன். நீ வேண்டாம் என்று தடுத்தாலும் அணிந்திடுவேன் நான் ஹிஜாப். நீ என்னை கொன்று புதைத்தாலும் கலட்டியறிய மாட்டேன் என் ஹிஜாபே. நான் பிறந்தவுடன் என்னை போர்த்தியதும் அந்த வெள்ளை துணிதான். நான் இறந்தவுடன் என்னை போர்த்தி புதைப்பதும் அந்த வெள்ளை துணிதான். என் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நானே என்னை மூடி பாதுகாப்பதுதான் ஹிஜாப். பிறந்தவுடன் என்னை மறைக்கும் போதும் இறந்தவுடன் என்னை மறைக்கும் போதும் கேட்காத கேள்வி, ஏன் நீ நான் ஹிஜாப் அணியும் போது மாத்திரம் கேட்கிறாய்? கருப்பாய் அணியட்டும் படும் என் ஆடையில் கம்பீரமாய் நான் என்றும் காட்சியளிப்பேன். பெண்களே, இனியும் வேண்டாம் இந்த நிற ஆடைகளும் முந்தானி என்ற பேரில் நீங்கள் அணியும் கழுத்துப்பட்டிகளும். அணிந்திடுவோம் அனைவரும் இம்மதிப்புமிக்க கருப்பாடியை இன்ஷா அல்லா. பெண்கள் என ஒளிந்து வரைந்து வாழ்ந்த காலம் இன்றோடு ஒளியட்டும். என்ன தடை வந்தாலும் ஒன்றாய் ஒற்றுமையாய் வென்றிடுவோம் இம்மதத்தை. பெண்ணே, நீ உன் குரல் உறக்க சொல் ஹிஜாபின் உரிமையென. ஆண்மைக்கே உயிர் கொடுக்கும் அன்னை தாயே, நீ கம்பீரமாய் குருடே ஹிஜாப் என் உயிரென. சமூகமே, நாளை விழிக்க போகும் தலைவியே, உன் பணி சிறந்த நீ கம்பீரமாய் குருடே ஹிஜாப் என் வாழ்க்கை.